ஹாய் குத்தின் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பை தொடரானது வருகிற மே மாதம் தொடங்குகிறது. இதற்காக இந்திய கிரிக்கெட் அணியானது மிகவும் சிறப்பாகவே தயாராகி வருகிறது. உலகக்கோப்பை தொடரை கருத்தில் கொண்டு இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகமும் அணி வீரர்களை தேர்வு செய்வதில் அதிகமான கவனத்தை செலுத்தி வருகிறது. இது குறித்து பேசியுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் நலனுக்காக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களோட வரிசையை கூட நம்ம மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதாரணமா விராட் கோலியை நாம மூன்றாவது வீரராக களம் இருக்க நான்காவது வீரரா களம் இருக்கலாம், அவருக்கு பதிலா அம்பத்தி ராயுடு அப்படி இல்லைன்னா வேற ஒரு வீரரா மூன்றாவது வீரரா களம் இருக்கலாம். இது ஏன் அப்படின்னா, கடைசியா 2015 இங்கிலாந்துல நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி ஆட்டத்துல பாகிஸ்தான் அணி 300 ரன்களை குவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சமயத்துல இந்திய தொடக்க வீரரான ரோஹித் சர்மா விரைவிலேயே முகமது அமீரால வெளியேற்றப்படுவாரு. அந்த நேரத்துல பாலானது ரொம்பவே அதிகமா ஸ்விங் ஆச்சு. அந்த சமயத்துல உடனே விராட் கோலி களம் இறங்கிட்டாரு. அப்பயும் பால் ஸ்விங் ஆகிறது குறையில, இதனால விராட் கோலியும் தன்னோட விக்கெட்டை சீக்கிரமாவே வெளியேறினாரு. அந்த மாதிரி ஒரு நேரத்துல விராட் கோலியை மூன்றாவது வீரரா களம் இருக்காம வேறொரு வீரரை மூன்றாவது வீரரா களம் இறக்கி நிதானமா விளையாட வைக்கணும். அதற்கு பிறகு பின் வரிசையில விராட் கோலி களம் இறங்கினார்னா அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும். அதனால இந்திய அணி வெற்றி பெறத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல கிரிக்கெட் டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களோட வரிசையை மாத்தி அமைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல விராட் கோலி நான்காவது இடத்துல களம் இறங்குவதன் மூலமா அவருக்கு உறுதுணையா தோனி இருப்பாரு. அவங்களோட கூட்டணி இந்திய அணிக்கு மேலும் வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரிக்கெட் உலக தொடர்ந்து 10 ஆட்டி படிச்சு வந்துட்டு இருக்க விராட் கோலி இதுவரைக்கும் மொத்தமா 39 சதங்களை விளாசி இருக்காரு. அதுல 32 சதங்களை அவர் மூன்றாவது வீரரா களமிறங்கி தான் அடிச்சிருக்காரு. அவர் நான்காவது வீரரா களமிறங்கி இதுவரைக்கும் 7 சதங்களையும் அதோட 1929 ரன்களையும் குவிச்சிருக்காரு. உலகக்கோப்பையானது நெருங்கி வரும் இந்த நிலையில சுனில் கவாஸ்கர் போன்ற ஒரு முக்கியமான வீரர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வரிசையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.